அடுத்ததா நான் முக்கியமான ஒரு க்வெஸ்சன் கேட்டே ஆகணும். இந்த துறைமுக நகரம் மிகப்பெரிய ஒரு சர்ச்சை கொஞ்ச காலமா, இது இலங்கைக்கு சொந்தமா சைனாவுக்கு சொந்தமா, இந்த 99 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இருப்போமா இல்லையான்னு நமக்கு தெரியாது வேற, இப்படி எல்லாம் நிறைய கண்ட்ரோவர்சி போயிட்டு இருக்கும் பொழுது இஸ்லாமியர்களுக்கும் இந்த துறைமுக நகரத்துக்கும் ஏதாச்சும் ஒரு சிக்கல் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு முரண்பாடுகள் ஏதோ சம்திங் நடந்துட்டு இருக்காமே அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். அது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலேயே துறைமுக நகரம்ன்றது வந்து ஒரு இந்த வாரம் அது வந்து வாக்கெடுப்புக்கு வரப்போகுது. இதில் வந்து நாளைய தினம்தான் சுப்ரீம் கோர்ட் வந்து தன்னுடைய டிட்டர்மினேஷன் இந்த விடயம் தொடர்பாக இது என்ன மாதிரி இதை அமல்படுத்தலாம்ன்ற செய்தியை சொல்லுவார். உண்மையிலே அதில் இருக்கிற விடயமே தான் அது ஒரு மிக சுருக்கமாக சொல்கிறா, அது ஒரு பிரைவேட் டைனி சோன் பிரைவேட் கம்பெனிக்கு கொடுக்கப்பட்டது ஒரு கான். அதில் தீர்மானங்கள் அனைத்தையும் எடுக்கிறதுக்கு 5-7 பேருக்கு உள்பட்ட ஒரு குழுவை அவங்க நியமிப்பார்கள். அந்த குழுவை ஜனாதிபதி அவர் தான் நியமிப்பார். அந்த குழு எல்லா விஷயங்களையும் தீர்மானம் எடுக்கலாம். வரி அறவிடுறதா இல்லையா, யார் முதலீடு செய்கிறதா, குறிப்பாக அந்த நாடு தான் வாயிலிப்பே வேறு, அது உண்மையிலே வேறொரு நாடு. அந்த போர்ட் சிட்டிக்குள் வந்து இலங்கை காசை கொண்டே நீங்கள் முதலீடு செய்யலாது. அமெரிக்கன் டாலர் மட்டும்தான் பயன்படுத்தலாம். அமெரிக்கன் டாலரோ வேறு எந்த கரன்சி இலங்கை காசை தவிர அதிலேயும் உங்களோட கையில் சொல்லுவேன், நீங்கள் அமெரிக்காவிலிருந்து நீங்கள் ஒரு 10,000 டாலரை வச்சுருக்கிறீங்க, நீங்கள் அதை 10,000 அங்கே கொண்டு வாங்கல, அதனால் 10,000 டாலரை கொண்டே கொடுத்து வாங்கணும் அப்படியுமே இல்லாது, வெளியிலே இருந்து வர வேண்டும். இது கிட்டத்தட்ட இன்னொரு நாடு. இது இலங்கை என்ற அங்கே நீங்கள் சில பொருட்களை வாங்கி நீங்கள் இலங்கைக்குள்ளே வருவீங்களாக இருந்தால் வரி கட்ட வேண்டியதாக இருக்கும். நீங்கள் வெளிநாட்டிலிருந்து வரும் பொழுது கட்டுறது போல் அதே நேரத்தில் நீங்கள் அந்த நாட்டுக்குள்ளே சாரி போர்ட் சிட்டிக்குள்ளே நீங்கள் போகிறதாக இருந்தால் போகலாமா இல்லையான்றது கூட அந்த போர்ட் சிட்டி கமிஷன் தான் இதை முடிவெடுக்கும். ஆனால் இது போர்ட் சிட்டி எப்படி சொல்கிறதுனா கனவுடி, ஆனால் இது இஸ்லாமியர்னு நீங்கள் கேட்டபடி அதில் விசேடமாக ஒரு விடயத்தை சொல்ல வேணும் என்னென்றால், நீங்கள் மியான்மார் என்ற நாடை பார்த்தீங்கன்னு சொன்னால் மியான்மரில் வந்து ஜெம் நான் ஜேட் என்று சொல்கிற அந்த ஜெம் சிட்டியான ஒரு பிரபலியமான ஜெம் உங்களுக்கு தெரியும். சீனர்கள் வந்து ஜெம்முக்கு ஜெம் அந்த வியாபாரத்தில் சீனர்கள் முன்னின்று வாங்குவார்கள். நான் கணித சில நேரம் உங்களுடைய ஆடியன்ஸை பார்த்தீங்கன்னா பேருவலை பென்தொட்டை இந்த பிரதேசத்தை சேர்ந்தவர்களும் இருக்கலாம், கூடிய இஸ்லாமியில் அந்த ஜெம் பிஸ்னஸோட சம்பந்தப்பட்டவர்கள். இதிலே முதல இந்த போர்ட் சிட்டியிலே வரும் அந்த பிஸ்னஸ் செய்கிற நபர்கள் சில நேரம் பேருவலை பென்தொட்டை பகுதியில் இருக்கும் இளைஞர்கள் இந்த பிஸ்னஸ் செய்கிறவர்கள் யோசிக்கலாம், ஐயோ போர்ட் சிட்டி வந்தால் எங்களுக்கு வியாபாரம் நல்ல ஓஹோன்னு போக போகுதுன்ற சைனீஸ் நிறைய வருவாங்க. ஆனால் என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் சைனீஸ் இன்டர்மீடியரிஸ் மியான்மாரில் இன்றைக்கு அத்தனை நடக்குது. சைனாவிலிருந்து வந்து போர்ட் சிட்டிக்கு வெளியே தூதுவர்கள் அதாவது அவங்களோட புரோக்கர் மேர் அவங்கள் வந்து மிக குறைந்த விலைக்கு இதை வாங்கி போட்டு போர்ட் சிட்டிக்குள்ளே இதை விற்கிறதுக்கான முயற்சி நடக்கும். இஸ்லாமியர்கள் நடத்தும் இந்த ஜெம் பிஸ்னஸ் தொழில் அப்படியே இல்லாமல் போகும். அதாவது நீங்கள் இந்த மியான்மாரிலே பார்த்தீங்களேன்னு சொன்னால் நேரடியாக கஸ்டமரை நீங்கள் சந்திக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இல்லாமல் போகும். இந்த இவ்வளோ காலம் வந்து போர்ட் சிட்டி இல்லாதபடியினால் இந்த வார சீனர்கள் 1-2 பேர் அங்கங்கே இருப்பாங்க. ஆனால் இதுக்கென்று சொல்லி ஒரு கம்பெனி புதுசாக வரும், அவங்க வரி கட்டவும் தேவையில்லை இலங்கை அரசாங்கத்துக்கு. அப்போ அவங்க வரி கட்ட தேவையில்லைன்னு சொன்னால் இதுக்குள்ள இருந்து உங்களுக்கு தெரியும் எம்மவர்கள் சிலரே வந்து இதை கொண்டு போய் சைனாக்காரங்க ரகசியமாக மச்சான் இந்த வா இங்க ஒரு ஜெம் ஒன்று இருக்குது இதை குறைய விலைக்கு வாங்கலாம்னு சொல்லி ஒரு புரோக்கர் விலையை பார்த்து அதுக்குள்ளே போய் 10 மடங்கு கூட விலைக்கு விற்கலாம். அதுக்கு பிறகு இலங்கையிலிருந்து சைனாவுக்கு ஜெம் விற்கிற கதை அப்படியே போயிடும். அதாவது ஜெம் பிஸ்னஸ் செய்கிற முஸ்லீம்களுடைய வாழ்வாதாரம் முழுமையாக போர்ட் சிட்டி வந்ததுக்கு பிறகு அழிந்துவிடும். இது ஒன்று. ரெண்டாவது பெட்டா. பெட்டா நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்பில் ஹோல்சேல் இம்போர்ட் பிஸ்னஸில் ஆகக்கூடிய இடத்துல வந்து தமிழ் முஸ்லீம் தரப்பினர் தான் இருக்கிறாங்க. இந்த போர்ட் சிட்டிக்குள்ளே வந்து நீங்கள் வரி கட்ட தேவையில்லை. அவர் போர்ட் சிட்டிக்குள்ளே இருந்து சைனீஸ் ஒருவர் வந்தார் என்று சொன்னால் அவர் இலங்கைக்கு வெளியிலேயும் சில தொழில் முயற்சிகள் செய்யலாம். அப்போ இன்றைக்கு வந்து இம்போர்ட் பண்ணுறவர்கள் சைனாவிலிருந்து தான் சில இந்த இஸ்லாமிய தமிழ் பிஸ்னஸ் செய்கிறவரும் இம்போர்ட் பண்ணுவார்கள். போர்ட் சிட்டிக்குள்ளே அவர்கள் இருக்கும் பொழுது எதுக்காக உங்களுடன் இம்போர்ட் பண்ண வேண்டும்? அவங்களே இம்போர்ட் செய்வாங்க, அவங்கள் அதிலிருந்து வரிய ஒரு கம்பெனியை போடுவார்கள், 30% அவங்களுக்கு வரி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க நேரடியாக டிரெக்டாக இங்கே சப்ளை பண்ண போனால் நீங்கள் வைக்கிற அந்த 10% கமிஷனும் இல்லாமல் போகும். அப்போ இது மியான்மாரில் இந்த ஜெம் பிஸ்னஸுக்கு நடந்து கொண்டிருக்கு. இதே போல் சில நாடுகளை இப்போ ஜாம்பியான்ற ஒரு நாடு ஒன்று இருக்குது, ஜாம்பியாலே கோழி சும்மா ஒரு சாதாரண உதாரணம், ஜாம்பியாலே கோழி வளர்ப்புறவர்களுக்கு இன்றைக்கு கோழி விற்கலாமல் இருக்குது. ஏன்னா சீனர்கள் வந்து அந்த கோழிக்கு ஏதோ விட்டமினை கொடுத்து அதே கோழியை அதாவது 2 கிலோ கோழி சீனர்கள் வாங்கினால் 50 ரூபா, ஜாம்பியாவில் வாங்கினா அதாவது ஜாம்பியா நாட்டை சேர்ந்தவர் வாங்கினா 70 ரூபா. ஏன்னா சீனர்களுடைய அந்த புது டெக்னாலஜியை பயன்படுத்தி அவங்க கோழியை விட்டமினை கொடுத்து அந்த இடையை அதிகரித்து அப்போ ஜாம்பியாவில் கோழி விற்கிறவர்களுக்கு தொழில் இல்லாமல் போகுது. பலம் எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி அவர் வரப்போ இந்த போர்ட் சிட்டியினுடைய நோக்கம் இலங்கையினுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்புறது அல்ல. அந்த போர்ட் சிட்டி அந்த சட்டத்தினோட செய்ய முடியாது. அது போர்ட் சிட்டியை ஒழுங்காக பார்த்தீங்களேன்னு சொன்னால்
அந்த போர்ட் சிட்டி வந்து உருவாக்கப்படுறது சீனர்கள் வந்து அதுக்குள்ள தொழில் செய்கிறதுக்கு. ஒரு குறிப்பிட்ட 20-30 வருஷத்துக்கு பிறகு நிச்சயமாக இந்த நாங்கள் சில நேரங்கள் சந்தியை பார்த்தோம்னு சொன்னால் ஒரு சைனாவை சேர்ந்த ஒருவர் வந்து மரக்கறி வியாபாரம் செய்கிறதே கூட நாங்கள் 20 வருஷத்துக்கு பிறகு நாங்கள் பார்க்கலாம். அப்போ அந்த வகையில் இஸ்லாமியர்களுடைய தொழிலை அடிப்படை அந்த பிஸ்னஸை ஜெம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இது அனைத்தையும் பாதிக்க போகிற ஒரு சட்டம் தான் இது. அந்த வகையினால் இஸ்லாமிய மக்கள் பிரதிநிதிகளுக்கு இஸ்லாமிய மக்கள் ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இது இந்த வாரத்துக்குள் முடிவெடுக்கப்பட போகுது என்ன நடக்க போகுதுன்னு. அப்படி என்றால் நீங்கள் சரி, நான் சாணக்கியன் சொல்கிறத நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய மக்கள் பிரதி நீங்கள் வாக்களித்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பி இலங்கைக்கு அனைத்து பிரதிநிதிகள் இஸ்லாமியர் தமிழர் சிங்கள எந்த பிரதிநிதியாக இருந்தாலும் அவர்கிட்ட போய் கேளுங்க, ஏன் சார் ஏன் ஐயா இன்னும் அவசரப்பட்டு 2 நாட்களுக்குள்ளே இதை முடிக்க பார்க்குறீங்க? COVID-19 மக்கள் எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் செத்து கொண்டிருக்கிறாங்கள், உலகத்தில் இலங்கையில் அதிகரித்து கொண்டு போகுது. இந்த அவசரத்துக்குள் நீங்கள் ஏன் போர்ட் சிட்டியை நீங்கள் பாஸ் பண்ண போகிறீங்க? எங்களுக்கு ஒரு 2 மாதம் டைம் தாங்க, நாங்கள் இதை பற்றி பதிச்சா பிறகு நீங்கள் வாக்களிங்க. இன்றைக்கு நான் சொல்லும் வரைக்கும் சிலருக்கு இது செய்தியை பொது செய்தியாக இருக்கலாம், இதை பற்றி படிக்கிறதுக்கு 2 நாள் காணாது, ஆனால் 2 நாளைக்குள்ளே வாக்கெடுப்பு நடக்கும். உங்களுடைய மக்கள் பிரதிநிதிகளும் அதுக்காக வாக்களிப்பார்கள். நீங்கள் உடனடியாக அவங்களுக்கு சொல்லுங்கள், இதை பற்றி நாங்கள் படிக்கும் வரைக்கும் நீங்கள் வாக்களிக்காதீங்க. ஏனென்றால் இதில் 3/2 பெரும்பாலும் சில நேரம் இது பாஸ் பண்ணலாம். இது ஒரு விடயம். இன்னொரு விடயம், சீனாவை பொறுத்தளவில் வந்து அங்கே உய்க முஸ்லீம் என்று சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. உய்கர்ஸ்ன்னு சொல்லி ஒரு முஸ்லீம்ஸ் கம்யூனிட்டி ஒன்று இருக்குது சைனாவில். அவங்கள் ஆயிரக்கணக்கான வருஷம் முஸ்லீம் சமூகம் உண்டு அந்த நாட்டில் வாழுது. அவங்கள 1 மில்லியன் உய்க முஸ்லீம்ஸை வந்து அவங்க தடுப்பு டிடென்ஷனில் வச்சுருக்கிறாங்க. ஏனென்று சொன்னால் அவங்களை வந்து இந்த கலாச்சாரத்தை மாற்றுவதற்கு எத்தனையோ இமாம்களை எத்தனையோ மதராசாக்களை பூட்டி அந்த கலாச்சாரத்தை அழிக்க ஒரு இனாளிப்பு நடந்து கொண்டிருக்கு சைனாவிலே. முஸ்லீம்களை ஒரு முஸ்லீம் குரூப், அது இலங்கை முஸ்லீம் சைனாவில் உய்கர் என்று சொல்கிறப்பட ஒரு முஸ்லீம் குரூப், அவ்வாறு அந்த நாட்டில் இருக்கிற முஸ்லீம்களையே அழிக்கும் ஒரு அரசாங்கம் சைனா நாடு இலங்கையில் தொழில் செய்கிற பிஸ்னஸ் செய்கிற முஸ்லீம்களை பற்றி சிந்திக்கும் என்று சொல்லி நாங்கள் நம்ப முடியாது. இது ஒரு சாதாரண இந்த காரணத்துக்காக நீங்கள் வாக்களிக்க வேணாம், இதெல்லாம் அறிந்திருக்க வேண்டும். அதுக்காகத்தான் சொன்னனே தவிர, என்னால் இது மிக மிக அவதானமாக செயல்பட வேண்டிய ஒரு காலம். இந்த போர்ட் சிட்டி பில் அமல்படுத்தப்பட்டால் இலங்கையிலே இலங்கையை பிறந்தவர்களுக்கு அவங்க தமிழ் இளம் இல்லைன்னு சொன்னவங்க, ஆனால் சீனர்களுக்கு இளம் சீலம் கொடுக்க போகிறாரன்னு நான் நம்புகிறேன்.